இதுவும் டிஆர்பிக்காக உட்காந்து நான் சினிமா டான்ஸரா இங்கே ஆடிட்டு இருக்கிறேன். நான் சாப்பிடாம உட்காந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அது கட் பண்ணாம 2 பாட்டில் போகும். பர்சனலாக நான் பிரச்சனை பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் பேஸ் எனக்கு தெரியும். இதை விட 10 மடங்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான் நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். ஓப்பனா சொல். ஐ ஜென்ரலி டீல் வித் 5 மில்லியன் 6 மில்லியன். தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து விளக்க மாத்த கண்டிப்பா கையில தூக்குவாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஏய் அண்ணாமலை, குமுதத்துல சொல்ற ஒரு காமன் சென்ஸோட யோசிக்கணும். பெரிய புடிங்கி நீனு, உனக்கு முதல்ல காமன் சென்ஸ் இருக்கா, பேசிக் சென்ஸ் இருக்கா, முதல்ல மனிதாபிமானம் இருக்கா? இது வந்து மத்த ஜாதிக்காரங்க கலக்க வாய்ப்பு இல்ல. இந்த தண்ணி டேங்க் அந்த சொந்த சமூகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அங்கதான் யாராவது பண்ணிருக்கணும்னு மறைமுகமா அவங்க அன்னைக்கே சொன்னாங்கன்னு நம்ம சேனல்ல நான் சொன்னேன். இத காவல்துறை ஆர்எஸ்எஸ் சேர்ந்து இப்படிதான் கொண்டு வரும்னு சொன்னேன். அதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி தாந்தோணித்தனமா தன்னுடைய ஆதிக்க சாதி திமிர இந்த அண்ணாமலை குமுத சேனல்ல உட்காந்து சொல்றாப்ல. விசிக்காவ நீ மறைமுகமா தானே சொல்ற, நீங்க சொல்ற ஜாதி கட்சி தாங்க இதெல்லாம் பண்ணிச்சு சொல்றல்ல. ஏ அண்ணாமலை, சொடக்கு போட்டு சொல்றேன், தைரியம் இருந்தா தில் இருந்தா நேருக்கு நேரு விசிக்கா காரங்க தான் அந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி பாரு, சொல்லி பாருடா. முத்தையா கிருஷ்ண காசு விஷ்ணு அதை தூக்கி வச்சு பிதுக்கு. உண்மை வரும் முத்திரையர் சங்கம் இருக்குல்ல, முத்திரையர் சங்கம் இந்த இந்த ஒருத்த இது விட்டு போனேன், முடி விட்டு போனேன். அண்ணாமலை அவன் பேர் என்ன கே கே என் என்போ கே கே கோ கே என்போ கே என்போ கே கே கோ கோ. அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு வந்த தகவல் அப்படிதான், இந்த கே கே செல்வகுமார் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட், ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் முடிச்சவரு, இந்த ஆர்எஸ்எஸ்க்காக பல விஷயம் பண்ணவரு, ஆர்எஸ்எஸ் உட அஜெண்டாவை எப்படி கவுண்டர் ஆன அந்த யுவராஜின் ஒருத்த செஞ்சானோ அதே அஜெண்டாவை இந்த முத்திரையர் சமூக மக்கள் மத்தியில பண்றதுதான் இந்த செல்வகுமாரோட வேலை. இது இந்த செல்வகுமாரே ஓபன் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்காங்க. சிபிசிடி கிட்ட மாத்துனா மட்டும் வில்ல வளைச்சிருவாங்களா? ஒண்ணு இல்ல, இதே கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதினு ஒரு பாப்பா ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு? இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்ற ஒருத்த வந்தானா, அந்த பொண்ணு இந்து பொண்ணு தானே, அந்த பொண்ணோட தாய் மீதே பழி போட்டானுங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. ஏய் அண்ணாமலை, என்னமோ தடாவ அமிச்ச, என்னமோ பொட்டி பெரியசாமி அமிச்ச, என்னமோ வந்து கருப்பு முருகானந்தம் அமிச்சங்கிறிய, இனி ஒரு முறை உன்னோட காவி குரூப் அந்த பக்கத்து அமிச்சிடாத. அங்க உள்ள மக்கள் கையில செருப்பு விளக்க மாட்டி வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரரும் தற்போதைய சமூக செயல்பாட்டாளருமான திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்ப புதுக்கோட்டை வேங்கை வயல்ல அந்த நீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம்ன்றது கிட்டத்தட்ட 20-25 நாட்களுக்கு மேலாகியும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தற்போது வரை காவல்துறை வந்து கைது செய்யாமல் இருக்கிறது. இன்னொரு புறம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களையே, தலித் மக்களையே நீங்க தான் வந்து மலம் கலந்தீங்க அப்படின்னு அவர்களை குற்றவாளி ஆக்குகின்ற முயற்சியும், 2 லட்சம் தர்றேன், அரசு வேலையை வாங்கி தரேன், வீடு கட்டித்தரேன், இந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு ஏத்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் விசாரணையில் காவல்துறை மிரட்டியது, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த சூழல்ல பாஜக தரப்பிலிருந்து 2 விஷயம் வந்து வெளிப்படுது. ஒண்ணு, பாஜகவினுடைய ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், அவரு தலித்துகள் தான் மலம் கொட்டினார்கள் அப்படின்னு வந்து ஒரு 8 செகண்ட் வீடியோ வந்து வெளியிடுறாங்க. அடுத்து நேற்று குமுதத்திற்கு பேட்டி கொடுத்த அண்ணாமலை அவர்கள், ஒரு ஜாதி கட்சியை சார்ந்த 2 பேர் அவங்கதான் இதை செஞ்சாங்க அப்படின்றாங்க. இது போக போலீஸ் தரப்பு வந்து அந்த பகுதியில் விசிகாவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீதானே வந்து செஞ்ச அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சு கடுமையா வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அப்ப விசிகா மீது எல்லோருமே இன்டைரக்டா வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதே போல தலித் மக்கள் தான் மலம் கலந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வெளிப்படையா வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு குறித்து உங்களுடைய பார்வை என்ன பிரதர்? இந்த அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு பக்கத்துல இந்த அவர்கள் இவர்கள் போட்டு அவனுக்கு வந்து மரியாதை எல்லாம் கொடுக்காதீங்க அவனுக்கு. ஏன்னா பிரதர், அங்க நம்ம போனோம், பார்த்தோம், அவங்க பட்ட துன்பம், வேதனை, கஷ்டத்தெல்லாம் அதெல்லாம் வார்த்தையில சொல்லி மாறாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பல இடங்கள்ல பேசியிருக்கோம், பல இடத்துல சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். எவனாவது வந்து தான் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து கூட குடிப்பான், ஏன்னா நம்மலாம் செத்து போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குடிப்பான். ஒண்ணு, எனக்கு தெரிஞ்சு மனுஷனா பிறந்த யாருமே தான் குடிக்கிற தண்ணியில பச்சையா சொல்ற நினைக்காதீங்க, பீய கலந்து எவனும் குடிக்க மாட்டான். இதுதான் வந்து பிரதர் ஒரு இதுதான் நேச்சுரலான விஷயம்.
இப்படி இருக்கும் பொழுது தான் புள்ள முண்டாடி இந்த அம்மா அப்பா இந்த அண்ணன் தம்பி இந்த அக்கா தங்கச்சி இந்த அக்காளி பங்காளி இந்த மாமன் வச்ச தன் சொந்த பந்தம் தன்னுடைய சொந்த சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த பேரும் தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டை சார்ந்தவங்களும் புள்ள கொண்டாடியும் குடிக்கிறதுக்கு எவனாவது ஒருத்த வந்து பீய கலந்து குடிப்பானா? அந்த பேசிக் சென்ஸ் வேணா? ஏ அண்ணாமல அந்த குமுதத்துல சொல்ற ஒரு காமன் சென்ஸோட யோசிக்கணும். பெரிய புடுங்கி நீனு, உனக்கு முதல்ல காமன் சென்ஸ் இருக்கா? பேசிக் சென்ஸ் இருக்கா? முதல்ல மனிதாபிமானம் இருக்கா? முதல்ல சக மனுஷன நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கா உனக்கு? ஒண்ணு இல்ல பிரதர். இந்த அண்ணாமலை பேசுறதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, இதுதான் ஆதிக்க சாதியோட திமுரு. இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு சுத்துவானுங்கல்ல, அவனுங்களுடைய மனநிலை தான் இந்த அண்ணாமலையோடய நான் பாக்குறேன். இந்த பாஜகவினுடைய மனநிலை தான் அது, அதுதான் இந்த அண்ணாமலைட்ட நான் பாக்குறேன். இந்த அண்ணாமலை சொல்றாரு அங்க லோயர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் பிரச்சனை இல்ல, நீ போய் பாத்தியா அண்ணாமலை, நீ போய் பாத்தியா எங்கெங்கயோ போயிட்டு சீனா கட்டுறதுல இருந்து காசிக்கு போற அங்க போற இங்க போற இதுல பிளைட்ல எல்லாம் போற பிளைட்ல உனக்கு முதல்ல பிளைட்ல வந்து எந்த கதவை திறந்து ஏறணும்னே தெரியல, முதல்ல பிளைட்ல எப்படி போகணும்னு தெரியல, கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா போறோம்னு கூட தெரியல. ஒரு ஸ்கூல் குழந்தை கூட நீங்க பிளைட்ல வந்து ஒழுங்கா மூடிக்கிட்டு போயிட்டு மூடிக்கிட்டு வருது, பேசிக் சென்ஸ் தெரியல. நீ என்ன பேசுற? நீ நான் போனேன் அண்ணாமலை, நான் போனேன் ஜி, நான் போனேன் பிரதர், நான் போனேன் அங்க. அன்னைக்கு அந்த கலெக்டர் கவிதாராம் அவர்கள் எப்படியோ அன்னைக்கு உள்ளார மக்களை வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம், ஆனா அவங்களை கூட்டிட்டு போன அன்னைக்கு சாயந்திரமே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதிக்க திமிர்த்தவனுங்க ஒரு சில பேரு அந்த கோவில வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டானுங்க, தீட்டு கழிச்சானுங்க. ஒண்ணு அந்த டீ கடையில அந்த டீ கடைக்கார பொம்பளைதான் சொல்லுச்சு இவங்களுக்கு இந்த டம்ளாரோ அவங்களுக்கு அந்த டம்ளார் வந்து வாக்குமூலம் கொடுத்துச்சு. ரெண்டு, நான் போன அந்த கோவிலை சுத்தி 50 பேர் உட்காந்துக்கிறான், இப்படி கையை வச்சுட்டு வெறப்பா உட்காந்துக்கிறான். அந்த மக்களால உள்ள போக முடியாது, உள்ள போக முடியாது, என்னால போக முடியல, நான் பார்த்தேங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க வந்து லோயர் காஸ்ட் பிரச்சனை அப்பர் காஸ்ட் பிரச்சனை இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? நம்மள சொல்றதுக்கு நீ யாரு? நம்ம முன்னாடி சொன்னது போல இந்த RSS, அந்த RSS உடைய சித்தாந்தத்தை கொண்ட இந்த சாதி இந்துக்களான காவல்துறையில இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம சொன்ன வக்கீல் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்ட்டு. என்னன்னா அங்க உள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொன்னாரு, போலீஸ் ஆபீசரு, இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து வேற மாதிரி போதுங்க, இது வந்து மற்ற ஜாதிக்காரங்க கலக்க வாய்ப்பு இல்ல, இந்த தண்ணி டேங்க் அந்த சொந்த சமூகத்துக்குள்ளதான் இருக்கு, அப்ப அங்கதான் யாராவது பண்ணிருக்கணும்னு மறைமுகமா அவங்க அன்னைக்கே சொன்னாங்கன்னு நம்ம சேனல்ல நான் சொன்னேன். இத காவல்துறை RSS சேர்ந்து இப்படிதான் கொண்டு வருதுன்னு சொன்னேன். சோ அதன் அடிப்படையில தான் இந்த அண்ணாமலை அதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி தாந்தோணித்தனமா இந்த மாதிரி சைல்டிஷா அன்னைச்சூரா தன்னுடைய ஆதிக்க சாதி திமுற தன்னுடைய கேவலமான அந்த அந்த ஆண்ட சாதி திமுறு சொல்ற என்னைய பொறுத்த வரைக்கும் ஆண்ட சாதி மயிர் சாதி இந்த வெங்காய சாதி எல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, ஆனா அப்படி இருக்கக்கூடியவனுங்களுடைய திமுற இந்த அண்ணாமலை குமுத சேனல்ல உட்காந்து சொல்றாப்புல. அந்த நான் என்ன கேக்குறேன், உங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த அண்ணாமலை கிட்ட எதுக்கு பேட்டி எடுக்க போறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றாங்கள நீங்க பாத்துருப்பீங்க, அதுல அவன் என்ன சொல்றான், நான் 1.5 மணி நேரம் நான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன், ஏ அண்ணாமலை நீ ஒண்ணு சம்பளம் வாங்கிட்டு ஒன்னு வேலை செய்யல, நீ வந்திருக்கிறது பொது வாழ்க்கை மக்கள் பணி, மக்கள் பணினா சும்மா சும்மா கிடையாது, நீ ஒருவேளை ஆண்டையா இருக்கும் பொழுது வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம், நீ பண்ணையாரா இருக்க நீ பண்ணையாரா இருக்கும் பொழுது வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்ல சொல்றேன் பிரதர் மக்கள் பணி செய்ய வந்துட்டு 1.5 மணி நேரம் கூட உன்னால சாப்பிடாம இருக்கிறத பொறுத்துக்க முடியலன்னா நீ என்ன வெங்காய மக்கள் பணி செய்ய போற, நீ என்ன மயிரை புடுங்க போற? கேப்பனா மாட்டேனா? இதை இங்க உள்ள மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அடுத்து ஒரு வார்த்தை, நான் வந்து எத்திக்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படின்னா நான் இனிமே எந்த நெறிமுறையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இதுதான் ஆண்ட சாதி திமுரு. நான் பத்திரிகைக்காரன் அப்படிதான் நடத்துவேன், நானே உங்களை குறைஞ்சுன்னு தான் சொல்லுவேன், சோர் நான் போடுற சோத்தை தின்னுட்டு நான் கொடுக்கறத மட்டும் பேட்டி வாங்கிட்டு போங்கடான்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து யூடியூப்ல ஒரு 10 பேருக்கு முன்னாடி வந்து சேனல்ல கேள்வி கேட்டா நீ என்ன யூடியூபா உனக்கு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்பேன். இதெல்லாம் தான் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க, நான்லாம் வந்து உங்களோட 10 மடங்கு ஐ மீன் 5 மில்லியன் 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான் நான் பேட்டி கொடுப்பேன், நீங்க வெறும் வந்து வந்து 8 சில்லற லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருப்பீங்க. ஏ அண்ணாமலை
உன் கட்சியோடைய உண்மையான மெம்பர்ஷிப் லட்சத்தை தாண்டுமா? உன் கட்சியோடைய உண்மையான மெம்பர்ஷிப் 100,000 தாண்டுமாடா? நீ என்னமோ லட்சக்கணக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, லட்சக்கணக்கை பத்தி பேசுறதுக்கு உன் பாஜகவுக்கு தகுதி இருக்கா? உனக்கு அவ்வளவு தகுதி இருந்தா, உனக்கு அவ்வளவு யோக்கியத இருந்தா, உனக்கு அவ்வளவு திராணி இருந்தா, எந்த கட்சி கூடிய கூட்டணி இல்லாம தனியா நின்னு நோட்டாவை மிந்தி காட்டுறா பாப்போம். நோட்டாவை மிந்தி காட்டுறா அண்ணாமலை, தொடக்கு போட்டு சொல்ற, நீ ஒரு தொகுதியை தேர்ந்தெடு. இந்த பாஜக பெரிய புடுங்கி கட்சிதான், நீ வா, நீ தனியா உன் கட்சி சார்பா நின்று இந்த சத்யபிரபு செல்வராஜ் நீ நிக்கிற தொகுதியில தனியா நிக்கிற, நான் தனியா நிக்கிறேன். நீ உன் கட்சியோட நீ எந்த கூட்டணி இல்லாம உன் கட்சி பேரை சொல்லி மட்டும், உன் பாலியல் செல்சா கட்சி பேரை சொல்லி மட்டும் ஓட்டு கேளு. நானும் வரேன், நானும் என்னால என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி ஓட்டு கேட்கிறேன். உன்னைய விட ஒரு ஓட்டு அதிகமா இருக்கு வச்சுக்கோ, அன்னைக்குதான் தெரியும் இந்த தமிழக மக்கள் வந்து உன்னைய எந்த இடத்துல வச்சிருக்காங்க, எங்களை மாதிரியான ஆட்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு அன்னைக்குதான் தெரியும். இப்ப பாஜக அப்படின்றது ஒரு இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுடைய நலனை இந்தியாவில் மற்ற கட்சிகள் எல்லாம் போலி மதச்சார்பின்மை பேசுறாங்க, நாங்கதான் உண்மையான மத சார்பற்ற எல்லாருக்குமான கட்சி, குறிப்பாக இந்துக்களுக்கான கட்சி நாங்க தான், இந்துக்களுக்கு ஆபத்து இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்க தான் பாஜகவினர். ஆனா இந்த விஷயத்துல அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் அங்க அவங்கள வந்து அவங்களும் இந்துக்கள் தான், அந்த இந்துக்களுக்காக பேசாம இருக்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரதர்? நாமக்கல் பக்கத்துல நீங்க பாத்தீங்க, ரெண்டு பசங்க, ஒருத்தன் ஸ்கூல் பஸ் நிப்பாட்டிட்டு இந்த அண்ணாமலையோட சொந்த சாதி கவுண்ட சாதியை சேர்ந்தவனுக்கு போய் வம்புளுக்கிறானுங்க, பச்சை பச்சையா பேசுறானுங்க. ஒரு பையன் போயிட்டு ஏன அப்பெல்லாம் அசிங்கமா பேசுறீங்க, ரத்தமாலையான்னு கேட்டுட்டான். அந்த பையன் கேட்டது வந்து நியாயமான கேள்விதான், அந்த பையனோட சாதியை சொல்லி திட்டி நீ எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு அடிச்சானுங்களா இல்லையா? அத கூட இருந்த பையன் கேட்க போனதுக்கு நீயும் கேட்க நீயும் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு அந்த பையனோட சாதியை சொல்லி அடிச்சானுங்களா இல்லையா? காலில் விளசனாங்களா இல்லையா? அவங்க கூட இருந்தவங்க கெஞ்சி கதறி கூத்தடி காலில் விழுந்து அந்த பசங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அந்த பாஜக அப்ப யார் பக்கம் நின்னாருங்க? இந்த கவுண்ட சாதி பக்கம் அந்த பசங்களை அடிச்சவங்க கூட தானே நின்னாருங்க. ஒண்ணு இல்ல, ஒரு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன், மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பாஜக யோக்கியதை கேட்டுக்கோங்க. நான் பார்த்திருக்கேன், நான் நேரடியா அட்டன் பண்ணிருக்கேன், அதுல நான் இருந்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். நான் கொடுக்கறது நான் தான் சாட்சி, இதுல சோர்ஸே நான் தான். ஒரு கிராமத்துல கோவில் பிரச்சனை, ஐ மீன் ஊர்ல திருவிழா பிரச்சனை. என்ன பிரச்சனைனா அந்த கோவில் தேர் இருக்குல்ல, அந்த தேர் வந்து பிரதர் அந்த கிராமத்தை சுத்தி வரும். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேல் சாதி கீழ் சாதி கிடையாது, தலித்துன்னு கிடையாது, இருந்தாலும் இவன் வச்சிருக்க சச்சருக்கு சொல்றேன், அங்க உள்ள தலித் மக்கள் என்ன கேக்குறாங்க, இந்த வழியா வரும் பொழுது நாங்களும் ஒரு தீவார்த்தனை காமிச்சுக்கிறோம், தேங்காய் உடைச்சுக்கிறோம், இது தப்பா? அவன் யாரா? மனுஷன் தானடா. இப்ப அவையார் மனுஷன் தானே, ஆனா அங்க இவனுக்கு என்ன தெரியுமா, நொட்டுவானுங்க, இந்து மக்களே நாமெல்லாம் ஒண்ணு, இந்து மக்களே நாமெல்லாம் வாங்க சேர்ந்து வாங்க, மசூதியை உடைக்கணும், கோவிலை காப்பாத்தணும், துளுக்கனை வெட்டணும், இது கிறிஸ்டியனை ஓட விடணும், அவனை புடுங்கணும், இவனை மயிர புடுங்கணும், இதெல்லாம் பேசுவான், இந்து மக்கள்லாம் ஒண்ணும்பா. ஆனா இந்து மக்கள்லாம் ஒன்னானு ஒண்ணு சேர்ந்தா நீ அங்க இருக்கணும், நீ இங்க இருக்கணும், நீ எங்க இருக்கணும், நீ இங்கதான் உட்காரணும், நீ இங்கதான் நிக்கணுமா, அததான் அங்கேயே செஞ்சான். இந்த மாதிரியான விஷயங்கள் கூடாது. நான் கேட்டேன் ஜி, அவங்க கேக்குறது நல்ல விஷயம் தானே ஜி, இதுல என்ன ஜி இருக்கு, அவங்களும் நம்ம மக்கள் இந்து மக்கள் தானே ஜி. சத்யபிரபு ஜி நீங்க கொஞ்சம் கம்முன் இருக்கு ஜி, எப்பா சத்யபிரபு ஜி கொஞ்சம் காரு கூட்டு போங்க அப்படின்னு என்னை வந்து பிரதர் வலுக்கட்டையமா கூட்டு வந்துட்டானுங்க. அன்னைக்கு நைட்டு இந்த RSS உடைய பைட்டக்ல நான் கேக்குறேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம எல்லாம் இந்து மக்கள் தானே, நம்ம எல்லாம் இந்து மக்களா இருந்ததுனாலதான் அவன் கேட்கிறான். அப்ப அப்ப அவனும் நானும் இந்து மக்கள் இருக்கிற பொழுது அப்ப அவனுக்கு ஏன் அந்த சாமிக்கு தீவார்த்தனை வந்து காட்டுறதுக்கான உரிமை இல்லைங்கிறீங்க, அவன் காமிச்சா ஏன் தீட்டுங்கிறீங்க, அவன் ஏன் காட்டக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இவனுக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த திருட்டு பயில சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஜி, அது நம்ம பாரம்பரியம் இல்ல ஜி, அது நம்ம பண்பாடு இல்ல ஜி, டேய் வீணா போன பாரம்பரிய பண்பாட நீங்க தான் உருவாக்குறீங்க. இந்த ஆதிக்க சாதி மேல் சாதி இன சாதி கீழ் சாதி கொட்டாத்திட்டு வந்தாத்திட்டு உருவாக்குறத நீங்க தானா? அதாவது சாதி இருக்குங்கிறத இவன் எப்படி சொல்லுவானா, நமக்கு அந்த பாரம்பரியம் முக்கியம். பாரம்பரியம்னா என்ன, செருப்பு போடக்கூடாது, துண்ட தோல்ல போடக்கூடாது, இந்த வீதிக்குள்ள நடக்க கூடாது,
அவன் படிக்க கூடாது, அவன் படிக்க கூடாது. இவனுங்க பாப்பா வந்து இடஒதுக்கீடு கிடைச்சி அவன் படிச்சு அவனுக்கு கீழே இவன் போய் அடிமையா இருக்கிறத பெருமையா நினைப்பான். ஆனா ஒரு வந்து சாதாரண ஒடுக்கப்பட்டதுல ஒரு பையன் இடஒதுக்கீடு கிடைச்சி அதை படிச்சு வேலைக்கு வந்து முன்னுக்கு வந்து தனக்கு சமமா நிக்கிறத அசிங்கமா நிக்கிறான். அப்படிப்பட்ட கேவலமான மனநிலையில்தான் இங்க இருக்காங்க. சோ அதே ஸ்ட்ரக்சர் தான். இப்ப இந்த கோயில் விவகாரத்துல இது பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறவங்க ஒருவேளை இந்த மலம் கலந்த விவகாரத்தையும் அப்படித்தான் நியாயப்படுத்துவாங்களோ? இது வந்து இந்து பண்பாடு, இதுல சரி தப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ? அதுதான் சொல்றானுங்க. அதான் இவனுங்க வந்து விசிக்காவ டார்கெட் பண்ணி லிங்க் பண்ணி அவங்கதான் வந்து. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை விசிக்காவ நீ மறைமுகமா தானே சொல்றேன், விசிக்காவ மறைமுகமா தானே சொல்றேன். நீங்க சொல்ற ஜாதி கட்சி தாங்க இதெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்றல்ல. ஏ அண்ணாமலை சொடக்கு போட்டு சொல்றேன், தைரியம் இருந்தா தில் இருந்தா நேருக்கு நேரு வீசிக்காரங்க தான் அந்த மாதிரி பண்ணாங்க. சொல்லி பாரு, சொல்லி பாருடா, சொல்லி பாரு பிரதர். அந்த ஊர்ல வீசிக்காரங்க அந்த அளவுக்கு கிடையாதுன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க திராவிட கட்சிகள் தான். அதிமுக காரங்களும் இருக்காங்க, திமுக காரங்களும் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்க. விசிக்காவுக்கு அந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்கா? பிரச்சனை நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்மதான் எப்படி போறோமோ அப்படிதான் அவங்களுக்கு வந்தாங்க. ஆனா அந்த அண்ணாமலை என்ன பண்றான், விசிக்காரனா கலந்தான் எப்படி இழுத்து விடுறான் பாத்து. இதுதான் சாதி திமிரு. அதனாலதான் தலித் மக்கள் மீது பழி போடுறது, அதனாலதான் விசிக்கா மேல பழி போடுறது. நம்மளே பொறுத்த வரைக்கும் தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான். ஆனா இதுல தப்பு செஞ்சது யாருன்னு இப்ப சொல்றேன், இப்ப வரேன். நீங்களும் போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, உங்க சேனல் எடுத்து போட்டிருக்கீங்க, நானும் போயிருக்கேன் பார்த்திருக்கேன், உங்க சேனல்ல பேசினவங்களையும் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ் உள்ளவன் ஒரு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவனே சொல்லிடுவான். இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் உடைய அவங்க பேர் என்ன, பத்மாமா உடைய வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கான்ல முத்தையான்னு ஒருத்தன், அந்த முத்தையாங்கிறவன் தான் சாதி திமிர் எடுத்து தன்னுடைய சுய வெறுப்புக்காக அந்த ஒட்டுமொத்த முத்திரையர் மக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அந்த முத்திரையர் மக்கள் நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த விஷயம் பிடிக்கல. இந்த பக்கத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்தாண்ட இருக்கக்கூடிய அகமுடையார் மக்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, அவங்களும் இந்த பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. அங்க உள்ள சில, அதாவது அங்க உள்ள சில முக்கியமான ஆட்கள் எனக்கு கொடுத்த தகவல் என்னன்னா, அந்த தண்ணி ஆபரேட்டரான அந்த வந்து முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சண்முகத்துக்கும் முத்திரையா அந்த இவன் பேர் முத்தையாவா, அவனுக்கு ஏற்பட்ட சண்டையில அந்த முத்தையாவும் இப்ப ஒருத்தர் ஆபரேட்டரா போட்டாங்க கிருஷ்ணனும், இன்னொருத்த காசி விஸ்வநாதனும், இன்னும் ஒரு சில சாதி இந்துக்களும் சேர்ந்து இவனுங்க பிளான் பண்ணி பழி வாங்கறதுக்காக, அதாவது தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையில பழி வாங்கறதுக்காக கலக்கப்பட்ட விஷயம் தான் அந்த விஷயம். நான் ஓபனா அடிக்கிறேன், முத்தையாவை கூப்பிட்டு வச்சு பிதுக்குங்க. உன்னே ஒண்ணு சொல்றேன் காவல்துறை அவர்களே, தலித் மக்கள்கிட்ட போய் உங்க வன்மத்தை காட்டாதீங்க, அவங்களுக்கு கேட்க யாரும் இல்ல நினைக்காதீங்க, அவங்களுக்கு கூட நிக்கிறதுக்கு ஆளு இல்ல நினைக்காதீங்க. இன்னைக்கு நாலா பக்கமும் கேமரா இருக்கு, இன்னைக்கு எல்லா இடத்துல யூடியூப் பேஸ்புக் இருக்கு, எவன் எங்க கேமரா வைப்பான்னு தெரியாது. அப்புறம் உங்க காக்கி சட்டையை கழுத்துதான் கவலைப்படாதீங்க, உங்க காக்கி சட்டை கழுத்துற மாதிரி வந்தா கவலைப்படாதீங்க. உன் காக்கி சட்டை திமுற, உன் அதிகாரத்தோட திமுற, உன் அந்த போலீஸ் திமுற, உன் வெங்காய திமுற, அந்த சாதி திமுற எடுத்த அந்த முத்தையாட்ட போய் காட்டு. அவனை தூக்கி வச்சு அந்த இதன் பேர் தான் முத்தையா கிருஷ்ண காசு விஸ்வநாதன், தூக்கி வச்சு பிதுக்கு. உண்மை வரும், இந்த சங்கம் இருக்கல முத்திரையர் சங்கம் இருக்கல முத்திரையர் சங்கம் இந்த 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 ஒருத்த இது விட்டு போனே முடி விட்டு போனேன், அதான் பேர் தான் கேக்கே என்போ கேக்கே கோக்கே என்போ கேக்கவோ கேக்கவோ, அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு வந்த தகவல் அப்படிதான், கே கே செல்வகுமார், ஆமா அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கதான் நீ அவங்கதான் அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த சாதி ரீதியா இவனுங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த முத்திரையர் சமூக மக்களை பலிகடாவாக்கி அந்த சமூக மக்களை பாத்தியா உன் மீது பாத்தியா பாத்தியா, அரசாங்கம் தலித்துக்கு சார்பா இருக்கு, திராவிட கட்சிகள் தலித்துக்கு சார்பா இருக்கு, இவன் கேஸ் போடுறான், இவன் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுறான், உனக்கு கேட்க நாதி இல்ல. ஆனா மானம் கட்டவனுங்களா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா தான் அரசாங்கம் இருக்கும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா தான் எந்த கட்சியும் இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா தான் நியாய நீதி நேர்ம நியாயம் நேர்ம இருக்கும். நீ சாதி திமுறை காட்டுவ, நீ கோயிலுக்குள்ள போக கூடாதும்ப, நீ நீ வந்து டீ குடிக்க கூடாதும்ப, நீ என் தெருவுல நடக்க கூடாதும்ப,
நீ தொட்டா டிடிப்ப, அப்ப உனக்கேதான் ஆதரவா நிற்பான், இதெல்லாம் பண்ற உனக்கு எதிராதான் இருப்பான். புரிதா இல்லைங்களா? இந்த கே கே செல்வகுமார் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய சப்போர்ட்டு, ஆர் எஸ் எஸ்ல கேம்ப் முடிச்சவரு, இந்த ஆர் எஸ் எஸ்க்காக பல விஷயம் பண்ணவரு, ஆர் எஸ் எஸ் உட அஜெண்டாவை எப்படி கவுண்டன் ஆன அந்த யுவராஜின் ஒருத்தர் செஞ்சானோ அதே அஜெண்டாவை இந்த முத்திரையர் சமூக மக்கள் மத்தியில பண்றதுதான் இந்த செல்வகுமாரோட வேலை. இது இந்த செல்வகுமாரே ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு சில நபர்களை வச்சு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் வலையில் வீழ்த்துவதுதான் ஆர் எஸ் எஸ் ஓட திட்டம். கண்டிப்பா கண்டிப்பா, இத வந்து ஆர் எஸ் எஸ்ல சொன்னது உண்டு. நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது தெரியும் ஜி. நம்ம தெருவுல, நம்ம ஏரியாவுல, நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில முக்கியமான சமுதாய தலைவர்களை நம்ம பார்க்கணும், அவங்க கூட நம்ம உறவு வச்சுக்கணும், அவங்களை நம்ம சங்கத்தோடைய சித்தாந்தத்தை நோக்கி கொண்டு வரணும். இததான் ஆர் எஸ் எஸ் சொல்லி கொடுத்தது, இததான் ஆர் எஸ் எஸ் செஞ்சிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இவனு எல்லாம் அந்த ஆர் எஸ் எஸ் அந்த அஜெண்டா சித்தாந்தத்தின் அடிப்படையில ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்த தங்களுடைய, அதாவது தனிப்பட்ட விரோதத்தினால் எடுத்த ஒரு விஷயத்த சாதி கலவரமாக்கி, சாதிய பிரச்சனையாக்கி, கடைசியில தலித் மக்களே பண்ணிக்கிட்டானுங்க போடுறானுங்க பாத்தீங்களா? அததான் பிரதர் என்னால தாங்கிக்க முடியல. அந்த கோபத்தின் அடிப்படையில தான் எனக்கு நாலு நாளா ஹெவி ஃபீவர், 105 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் ஏன் இதை பேசலன்னா தாங்க முடியல. அவ்வளவு வலி வருத்து வேதனை எனக்குள்ள இருக்கு பிரதர். இப்ப நான் கூட வாடப்படன்னு பேசியிருப்பேன், தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. பாவம் பிரதர், அந்த அம்மா அன்னைக்கு சொன்னாங்கன்னு சொன்னேன், விஷத்தை கலந்துருந்தா கூட நாங்களாம் சாப்பிட்டு செத்து போயிருப்போம், ரெண்டு நாள் வேதனை தான். ஆனா இந்த பீய கலந்து எங்க மீது துடைக்கப்படாத களங்கத்தை காலாங்காலத்துக்கு ஏற்படுத்தினானுங்களே சாமி அப்படின்னு அந்த அம்மா அழுதுச்சு. அந்த கூக்குரலுக்கு இந்த தமிழ்நாட்டால பதில் சொல்ல முடியுமா? இந்த அண்ணாமலை பேசவே கூடாது. ஏ அண்ணாமலை, என்னமோ தடாவை அமிச்ச, என்னமோ பொட்டி பெரியசாமி அமிச்ச, என்னமோ வந்து கருப்பு முருகானந்த அமிச்சங்கிறிய, சரி அவங்க போயிட்டு அங்க உண்மைக்கு புறம்பா பேசுனத நம்ம வெட்ட வெளிச்சம் போட்டாச்சு. ஆனா இனி ஒரு முறை பாஜக குரூப், உன்னோட காவி குரூப் அந்த பக்கத்தை அமிச்சிடாத, அங்க உள்ள மக்கள் கையில செருப்பு விளக்க மாட்டி வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. அங்க போய் இந்த தேசபக்தி, நான் இந்த சாமானிய நம்மளாம் இந்து மதம், இந்த டைலாக் டிராமா போட்டா வேலைக்காகாது, விளக்க மாத்தாலே அடிப்பாங்க. பிரதர் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இது ஒரு சமூகத்தோட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை. இதற்கு நாட்டினுடைய பிரதமர் வரைக்கும் தலை குனியணும், வெட்கப்படணும், அசிங்கப்படணும். இன்னைய வரைக்கும் நம்ம தமிழக அரசாங்கம் இதுல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கல, அந்த வருத்தம் ஆதகம் எனக்கு இருக்கு. ஐயா ரங்கராஜ் பாண்டே அவனா ஒரு ஆளுன்னு ஒரு புரோக்கர் பயிலுக்கு போறீங்க, ஏன் மக்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்களே, இன்னைய வரைக்கும் உங்களால போக முடியல. நீ உண்மையான கண்டுபிடிக்கிறது அடுத்தது வச்சுக்கு. ஆனா இந்த மாதிரி கழிச்சிடுங்க, அந்த மக்கள் மீதே பழி போட்டு மேலும் மேலும் அவங்களை துன்பத்துக்கு ஆளாக்குறாங்களே, இதையும் பார்த்துட்டு இருந்த எத்தனை நாளைக்குதான் ஸ்டாலின் அவர்களே நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க சொல்லுங்க, எத்தனை நாளைக்குதான் வேடிக்கை பார்க்க போறீங்க? இப்ப இந்த வழக்குன்றது சிபிசிஐடிக்கு வந்து மாத்தி இருக்கிறாங்க, சிபிசிஐடிக்கு மாறின பிறகும் தற்போது வரை இந்த மலம் கலந்த குற்றவாளி யார் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. ஏன் இவ்வளவு ஒரு தப்பரம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க தலைவா? சிபிசிஐடி கிட்ட மாத்தினா மட்டும் வில்ல வளைச்சிருவாங்களா, பிடிக்கிடுவாங்களா? ஒண்ணு இல்ல, இதே கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதினு ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு, அந்த வந்து தங்கச்சி வந்து எப்படி செத்து போனச்சு, நீங்களும் நானும் போனோம், நீங்க ஒரு பக்கம் போனீங்க நான் ஒரு பக்கம் போனேன், ஃபுல்லா அலைஞ்சோம், நம்ம தெரு தெருவா சுத்தணும், நமக்கு உண்மை என்னன்னு தெரியும், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒருத்தன் வந்தானா, இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சொல்ற ஒருத்தன் வந்தானா? செத்து போன தங்கச்சி யாரு? அந்த பொண்ணு இந்து பொண்ணு தானே. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுடைய தாய் மீதே பழி போட்டானுங்க, அந்த அம்மா மீது பழி போட்டு இன்னைக்கு அந்த தாய் அந்த அம்மாவை வந்து குற்றவாளி ஆக்கியிருக்கானுங்க, அந்த அம்மா மீதுதான் தப்பு சொல்றானுங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது, அங்க சிபிசிடி ஒண்ணும் புடுங்கல, இங்கேயும் ஒண்ணும் புடுங்க போறது கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த ஸ்ரீமதி விஷயத்துல அப்பாவி தலித் மாணவர்கள், அப்பாவி தலித் இளைஞர்கள், அப்பாவி வன்னிய இளைஞர்கள் எத்தனை பேர் உள்ள ஃபேக்கா உள்ள கைது செய்யப்பட்டாங்க, இவங்க எல்லாம் சாதிக்காக இன்னைக்கு போனாங்களா? அந்த பொண்ணின் மீ, அந்த பாப்பா நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி வந்து இறந்து போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல போனானுங்க. அதே மாதிரிதான்
இங்கேயும் இந்த தலித் மக்கள் மீது பழி போட்டு அந்த அப்பாவி தலித் இளைஞர்களை கைது செய்யணும், உள்ள வைக்கணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்கானுங்க. அப்புறம் அந்த அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றான், 1949 2022 வரைக்கும் இந்த திமுக என்ன புடுங்கிருக்கு, இந்த திராவிட என்ன புடுங்கிருக்கு, இந்த திராவிட ஒண்ணுமே செய்யல, அதுக்கு முன்னாடி என் தமிழகம் வந்து நல்லா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தமிழகம் சூப்பரா இருந்துச்சு, இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. ஏ ஆட்டுக்குட்டி, ஏ ஆபாசம், ஏ அமாவாசை, சொரக்கு போட்டு சொல்றேன், நீ என்ன எடுத்துக்கு, இந்த திராவிடத்துக்கு முன்னாடி இந்த திராவிடன்னு ஒரு கான்செப்ட கொண்டு வந்த, சமூக நீதி கான்செப்ட கொண்டு வந்த அந்த தந்தை பெரியார்னு ஒரு தாத்தா ஒரு கிளவாடு எங்க ஐயா வரதுக்கு முன்னாடி இங்க இந்த அதாவது பிராமின்ஸ் தவிர இன்னும் சொல்ல போனாக்க இந்த பிசி எம்பிசி இப்படி இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் இவனுங்க நீங்க சொல்றானுங்களே, இந்த ஆந்த பரம்பரை பேந்த பரம்பரை அவனுங்க தலித் மக்கள் இவங்க எல்லாருமே அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னா செருப்பு போட முடியாம துண்டு கட்ட முடியாம படிக்க முடியாம தற்கூறிகளாக கையெழுத்துனா என்னன்னு தெரியாம விவரம் என்னன்னு தெரியாம உலகனா என்னன்னு தெரியாம சுயமரியாதை இல்லாம சம உரிமை இல்லாம இன்னும் சொல்ல போன அடுங்கி ஒடுங்கி அடிமைகளா இருந்தாங்க. இந்த தந்தை பெரியார்னு ஒரு தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு வீதி வீதியா நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்களே மூத்திர சட்டி தூக்கிட்டு போனாருங்க, அந்த மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு வீதி வீதியா நடந்து நடந்து பேசி பேசி மக்களை சேர்த்து அவங்க மத்தியில ஒரு எழுச்சியை கொண்டு வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்ததுனால அந்த தாத்தா கிழிச்சதுனாலதான் இன்னைக்கு நீ நானு சட்டம் போட்டுக்கோ உட்காந்து விலாவரிய வியாக்கியானம் பேசுறோம், பாலிடிக்ஸ் பேசுறோம், இங்கிலீஷ் பேசுறோம், நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா உலக அறிவு பேசுறோம், சுயமரியாதையோட இருக்கோம், சமமா நடத்தப்படுறோம். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட எல்லாரும் படிச்சு முன்னேறி இன்னைக்கு சமூகத்துல சமநிலைக்கு வந்திருக்கானா, சட்ட பேண்ட் பெல்ட் ஷூ போட்டு நடக்கிறானா, சமமா உட்காந்து சோர்த்திக்கிறானா, சமமா உட்காந்து டீ குடிக்கிறானா, சமமா உட்காந்து நேருக்கு நேர் கால் மேல கால் போட்டு உட்காடுறானா, அதுக்கு இந்த திராவிடமும் இந்த தந்தை பெரியார் தான் காரணம். ஏய் அண்ணாமலை, இத பத்தி நீ தான் விவாதம் பேசுவோம், வா உட்காந்து பேசுவோமா, வரியா, திராணி இருக்கா. அப்புறம் இந்த திராவிட ஒண்ணுமே கிழிக்கல, இந்த திராவிட கட்சிங்கிற சரி இப்ப நீ ஒத்து ஒதுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கியே ஒரு அண்ணா திமுக ஒரு கட்சி, அது எந்த கட்சிப்பா, திராவிட கட்சி தானே, அவ்வளவு திராணி இருந்தா அண்ணா திமுகவை விட்டு கூட்டு நுட்டி வெளியே வா, திராவிட தான் ஒண்ணுமே செய்யல, திராவிடத்தினாலதான் தமிழ்நாட்டுல பிரச்சனைங்கிற, அப்புறம் என்ன புடிக்கிறதுக்கு அண்ணா திமுக கூட கூட்டணி இருக்க, இல்ல கேக்குறேன், அப்புறம் என்ன புடிக்கிறதுக்கு அண்ணா திமுக கூட கூட்டணி இருக்க கேப்பனா மாட்டேனா. இந்த சிடிஆர் நிர்மல்குமாரா, டே நிர்மலு, நீயே பாஜகவுல இருந்து மத்த கட்சிக்காரனுங்களுக்கு காட்டி கொடுக்கறதே நீ தான், உண்மையான இன்ஃபர்மேஷனை லீக் பண்றதே நீ தான், இது அண்ணாமலைக்கும் தெரியும், உன் பதவிக்காக நீ எல்லா வேலையும் பண்ற, இன்னும் சொல்ல போனா நீ எவ்வளவு பெரிய சாதி வெறி பிடிச்சவன் தெரியும், உன் சாதிக்காரனை மட்டும்தான் உன் கூட வச்சிருக்க, உன் சாதிக்காரனை மட்டும்தான் முன்னிலைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்குற, ஆனா அப்படி கூட உன் சாதியை சேர்ந்த ஸ்ரீமதிக்கு நீ எந்த விதத்தையும் சப்போர்ட் பண்ணலையானா, பண்ணலையே பிரதர். இந்த சிடிஆர் நிர்மல் குமார் எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை கேள்வி கேட்காதீங்க பிரதர், தயவு செஞ்சு கோச்சிக்கிறாதீங்க. அப்ப இதுதான் சன்பரிவாரோட ஆர்எஸ்எஸ் ஓட ஆதிக்கு எண்ணம் பண்றவங்களுடைய புத்தி, அததான் இன்னைக்கு அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்ல ஒரு ஆதிக்க சாதியாக சாதிய திமிரு கொண்டு தன் சாதிய வன்மத்தை தலித் மக்கள் மீது எப்படிதான் ஒருத்தன் கக்குவானோ அப்படிதான் அவன் கக்குனான், இதை இப்படிதான் பார்க்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுல உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து விளக்க மாத்த கண்டிப்பா கையில தூக்குவாங்க, அதுல நானும் ஒருத்தன். இவ்வளவு நேரம் ரூட் தமிழ் பார்வையாளர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை இந்த வேங்கை வயல்ல நடந்த மலம் கலந்த சம்பவம் தொடர்பாக பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தலைவா.